பொருட்களின் வெளியேற்றத்தை கண்டித்தும் பட்ஜெட் ஊடாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியால் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பகவந்தலா நகரில் முற்பகல் 10 மணியளவில் ஆரம்பமான இப்போராட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், பிறகு தலைவர்களான பழனிதி காமர, வி என் ஆர் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான வேலுக்குமார், உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். அத்துடன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் போராட்டத்தில் பங்கேற்று வெளியேற்றத்தை கண்டித்தனர். இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பகவத்லாவன் நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. இதன்போது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உடனடியாக குறைக்கவும், வரவு செலவு திட்டத்தில் நிவாரணம் வேண்டும், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஊதிய உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களின் தொழில் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் உரம் வழங்க வேண்டும், அதற்கான விசேட பொறிமுறை அவசியம் எனவும் போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். மன்னாரில் தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் இன்று அதிகாலை மந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தில் கடல் நீர் கிராமங்களுக்குள் சென்றுள்ளது. இதனால் விடத்தல் தீவு கிராமத்தில் 3 கிராம அலுவலர் பிரிவுகளில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை பெய்த கடும் மழையை தொடர்ந்து கடல் நீர் கிராமங்களுக்குள் சென்றுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் விடத்தல் தீவு மீனவர்களின் படகுகள் சில சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று காலை விடத்தல் தீவு கிராமத்திற்கு சென்று நிலைமையை அவதானித்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தார். உரிய அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு வினவியதோடு புதிய கிராம அலுவலரை சந்தித்து பாதிப்பு தொடர்பாக அறிந்து கொண்டார். பாதிக்கப்பட்ட மீனவர்களையும் சந்தித்ததுடன் தலைமன்னார் கிராம பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் தொடர்பாக நேரடியாக சென்று நிலைமையை அவதானித்துள்ளார். மேல்மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 619 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல்மாகாணத்தில் நேற்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையில் போலீசார் முன்னெடுத்த விசேட சோதனை நடவடிக்கையில் 1019 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் 468 பேர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் 393 பேர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 10ஆம் தரத்துக்கு மேற்பட்ட வகுப்புகளுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 10 முதல் 11 வரையான தரங்களுக்கான கற்றல் நடவடிக்கைகள் நாளை முதல் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளன. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர, சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்காக குறித்த தரங்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கு கோவிட் தடுப்பு குழுவின் அனுமதிக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளுக்குள் முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை பேணுதல் முதலான சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது கட்டாயமானது எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆரம்ப பிரிவு வகுப்புகள் கடந்த மாதம் 25ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 6 முதல் 9 வரையான வகுப்புகளுக்கும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் தவறுவிடப்பட்ட பாடத்திட்டத்தினை முழுமைப்படுத்தல் மற்றும் பரீட்சைகளை நடத்துதல் என்பன தொடர்பில் தற்போது அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் சாதாரண தரம் மற்றும் உயர்தர வகுப்புகளுக்கான பிரத்யேக வகுப்புகளை அதிகபட்சமாக 50% மாணவர் கொள்ளளவுடன் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் ஆரம்பிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்றிரவு 10 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது.
जनाधिपति होटाबे राजपक्ष महिंद राजपक्ष पारियार सिरंदी राजपक्ष सभा महिंद जाप अभयवर्धन अमचर डामल राजपक्ष एस एम चंद्रसेन राजांग अमचर सेगान सेमसिंग डीवी सानक ज्ञानक वकुंबर देनक विदान कमके தென்மாகாண ஆளுநர் வெலி கபகே ஆகியோர் டி ராஜபக்சவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செய்தனர். டி ராஜபக்ச நினைவு தின குழுவின் சார்பில் தென்மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கபில திசாநாயக்க மற்றும் பிரதான பிரதி செயலாளர் உபுல் திசாநாயக்க மற்றும் தென்மாகாண சபையின் தவசாளர் சோமவம்ச கோதாகுட ஆகியோர் டி ராஜபக்சவின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்தனர். தங்காலை வகைகுட புராதன வஜ்ரகிரிய விகாராதிபதி மிரிசே தம்பவம்ச தேரர் இதன்போது அனுசாசனம் நிகழ்த்தினார். நிகழ்வில் மகா சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். வீரப்பட்டிய மெதுமுள்ள வினவில் உள்ள டி ராஜபக்ச மற்றும் அவரது பாரியா டோனா தந்தினா சிவரசிங்க திசாநாயக்க ஆகியோரது நினைவிடத்திற்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர் பசல் ராஜபக்ச ஆகியோர் அங்கு விளக்கேற்றி பெற்றோரை நினைவு கூர்ந்தனர். மன்னார் மாவட்டம் மடு சின்னகலியன்கட்ட பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது. மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சின்னகலியன்கட்டு பகுதியில் உள்ள மக்களின் சுகாதார நிலைமையை கருத்தில் கொண்டு மன்னார் சுகாதார பொருளாதார மேம்பாடுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளது. மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் அரசரடிக்குடன் சின்னவலியன்கட்டு பொதுநோக்கு மண்டபத்தில் நேற்று குறித்த மருத்துவ முகாம் இடம்பெற்றது. மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் குழுத்தலைவர் ஜாக்சன் பிகிராடோ தலைமையில் இடம்பெற்ற மருத்துவ முகாமில் இரணை இலப்பைக்குளம் பரசங்குளம் சின்னவலியன்கட்டு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்த அப்பகுதி மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டீனா வினோதனின் ஆலோசனைக்கு அமைவாக மருத்துவ முகாம் ஒழுங்கமைக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டது. முகாமில் பிராந்திய சுகாதார பணிமனையின் திட்டமிடல் வைத்திய அதிகாரி வைத்தியர் ஒஸ்மன் டெனி மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் சுகாதார பணி உதவியாளர்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கினர். குறித்த மருத்துவ முகாமை மடுப்பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு மெஸ்ரோ நிறுவனத்தினால் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முக்கியஸ்தரின் மரணச் சடங்கில் அமெரிக்கா தற்போதைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்க முன்னாள் உள்துறை செயலாளர் ஹோலின் பவலின் மரணச் சடங்கில் அமெரிக்க தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்.
சம்பிரதாய அடிப்படையில் அல்லது மனிதாபிமான அடிப்படையில் கூட முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி பில் கிளிண்டன் உட்பட நலக்குறைவால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது மனைவி ஹிலரி கிளிண்டன் பவுலின் மரண சடங்கில் கலந்து கொண்டிருந்தார். பென்டகன் பாதுகாப்பு நிலையத்திற்கு சொந்தமான வளாகம் ஒன்றில் இடம்பெற்ற இறுதிக்கிரியையில் சுமார் 5 அடுக்கு பாதுகாப்பு அங்கே போடப்பட்டு மிக மிக முக்கியமான நபர்கள் மட்டுமே அங்கே செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். சுவிட்சத்தை நோக்கி தேசிய வேலை திட்டத்தின் ஊடாக அமைக்கப்பட்ட பன்னார் மடு ஜோதிநகர் உள்ளக வீதி மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. சுபீட்சத்தை நோக்கி தேசிய வேலை திட்டத்தினூடாக அமைக்கப்பட்ட மடு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஜோதிநகர் உள்ளக வீதி நேற்று மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மன்னார் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான காதர்மஸ்தானின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் எம் ஏ தர்சின் வீதியை திறந்து வைத்தார். பெருந்திருக்கல் அமைச்சு மற்றும் கிராமிய வீதி மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சினூடாக முன்னெடுக்கப்பட்ட 1 கிலோமீட்டர் நீளம் கொண்ட காப்பெட் வீதி சுமார் 23.33 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேசிய ரீதியில் குறித்த வீதி மக்களிடம் கையளிக்க நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் பொறியியலாளர் ரொயஸ் டெல்வின் ஹுரோஸ், மன்னார் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர் ஆண்ட்ரன் டபரோ மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள், பொதுமக்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு வவுணதீவு நரிப்புள் தோட்ட பிரதான வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின்படி 1 லட்சம் கிலோமீட்டர் காப்பெட் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட 1500 வீதிகளை ஒரே நாளில் திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றது. இதன் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் வீதிகள் திறந்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நரிப்புள் தோட்டம் பிரதான வீதி காப்பெட் 8 புனரமைக்கப்பட்ட நிலையில் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையில் இந்த வீதி திறப்பு விழா நடைபெற்றது. கிராம வீதி மற்றும் அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் 49 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின்படி 1 லட்சம் கிலோமீட்டர் காப்பெட் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட 1500 வீதிகளை ஒரே நாளில் திறந்து வைக்க நிகழ்வின் ஞாபகார்த்தமாக மரக்கன்றுகளும் நடப்பட்டன. சுமார் 2 கிலோமீட்டர் இவ்வாறு புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதன் காரணமாக இப்பகுதி மக்கள் நீண்டகாலமாக எதிர்கொண்டு வந்த பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஏறாவூர் போக்குவரத்து சாலையில் அமைக்கப்பட்டுள்ள உள்ளக வீதி திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் எண்ணக்கருவில் 1 லட்சம் கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சுமார் 38 லட்சம் ரூபாய் நிதியில் மட்டக்களப்பு ஏறாவூர் போக்குவரத்து சாலை வீதி கொங்கிரீட் வீதியாக புனரமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 வருட காலமாக அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் தற்காலிக கட்டடம் ஒன்றில் இயங்கி வரும் இப்போக்குவரத்து சாலைக்கு பொதுஜன பெருமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் NMM சுகைப் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக இவ்வீதி அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம இலங்கை போக்குவரத்து சபையில் 5 வருட காலம் பணியாற்றியுள்ள ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கவும் ஏனைய ஊழியர்களுக்கான சம்பள முரண்பாடுகளை நீக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் கேப்போத சாதாரண தர கல்வி தகமையற்ற ஊழியர்களுக்கு NVQ தகமையை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். சாலை முகாமையாளர் MM சாயினி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுஜன பெருமுன கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டு NMM சுகைப், கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறை பணிப்பாளர் ஹரி பிரதாப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தலத மாளிகையை காணொலியாக பதிவு செய்த பங்களாதேஷ் பிரஜை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
தலதா மாளிகையை டோனர் கேமராவின் உதவியுடன் காணொளி பதிவு செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள தலதா மாளிகையை அனுமதி பத்திரமின்றி டோனர் கேமராவின் உதவியுடன் காணொளி பதிவு செய்த நபர் ஒருவர் கடந்த 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் 42 வயதுடைய பங்களாதேஷ் பிரஜை என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குறித்த நபரை போலீசார் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஆஜர்படுத்தியிருந்தனர். அதனை அடுத்து சந்தேக நபரை 2 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பொருளாதார மத்திய நிலையங்களில் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். உரம் மற்றும் விவசாய ரசாயனங்களுக்கான தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. பொருளாதார மையங்களுக்கு கிடைக்கப்பெறும் மரக்கறிகளின் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளமை காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. உரம் மற்றும் விவசாய ரசாயன பொருட்களுக்கான தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் பயிர்ச்செய்கையில் ஈடுபடுவதிலிருந்து விலகி இருப்பதனால் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு கிடைக்க மரக்கறிகளின் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளதாக தம்மம் மற்றும் ஹெப்படி போல பொருளாதார மத்திய நிலையங்களின் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். தவறுகளை திருத்தி மக்கள் பயன்படுத்தப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுவதை மக்கள் நம்புவதில்லை. இந்த நிலைமை எதிர்வரும் தேர்தல்களில் பாரிய அளவில் தாக்கம் செலுத்தும். எனவே தவறுகளை அவசரமாக திருத்திக் கொண்டு மக்கள் பயப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்று அரசியல் சக்தி ஆட்சிப்பீடம் ஏறுவதை தவிர்க்க இயலாது என அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதார பிரச்சினை கையாள்வதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது. கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அனுரா பிரியதர்சன யாப்பா மற்றும் சுசில் பிரேமஜெயந்த உள்ளிட்டவர்கள் விமர்சித்துள்ளனர். நாட்டில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த பொதுமக்கள் இன்று வெறுப்புடன் உள்ளனர். கோவிட் 19 தொற்று இலங்கை மாத்திரமல்ல முழு உலக நாடுகளும் பாதிப்படைந்துள்ளன. ஆனால் அந்த நாடுகள் பொருளாதார ரீதியில் மீள எழுவதற்காக மக்கள் பயப்பட்ட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. ஆனால் இலங்கை அவ்வாறு இல்லை. அனாவசியமான செயற்பாடுகளில் ஆர்வம் காட்டி வருகிறது. நாட்டு மக்கள் பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் வகையில் எவ்விதமான திட்டங்களையோ நம்பிக்கையினையோ அரசாங்கம் ஏற்படுத்தவில்லை. இதனால் அரசாங்கம் மீது மக்கள் முழுகளவில் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். எனவே அரசாங்கம் நிலைமையை உணர வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதிலும் அந்த பொருட்களை தட்டுப்பாடுகின்றி மக்களுக்கு வழங்குவதிலும் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளது. நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைகிறது. ஆனால் அரசாங்கம் அந்நிய நாடுகளுக்கு தேவையான விடயங்களை நாட்டில் முன்னெடுப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. தற்போதைய அமைச்சரவை முழுகளவில் தோல்வி கண்டுள்ளது. மிகவும் மோசமான நிலைமையிலேயே உள்ளோம். இதனால் ஆட்சியை முன்னெடுப்பதே நெருக்கடியாக உள்ளது. தீர்மானங்கள் எடுக்கும் நிலைமையில் நாம் இல்லை. எனவே தற்போது வெறுப்புகள் வழங்கப்பட்டாலும் அதனை ஏற்கப் போவதில்லை. மிகவும் கவலையுடன் மௌனித்துள்ளோம். ஆசியாவின் வறுமையான நாடு என்ற நிலைமைக்கு இலங்கை தள்ளப்படலாம். அரிசி தொடக்கம் எரிவாயு வரை அனைத்திலும் விலையேற்றமும் தட்டுப்பாடும் உள்ளது. மறுபுறம் உரமில்லாத விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்பட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாது போயுள்ளது. இதனால் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கூறுவதை மக்கள் நம்புவதில்லை. இந்த நிலைமை எதிர்வரும் தேர்தல்களில் பாரிய அளவில் தாக்கம் செலுத்தும். எனவே தவறுகளை அவசரமாக திருத்திக் கொண்டு மக்கள் பயப்பட்ட ஆட்சியை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மாற்று அரசியல் சக்தி ஆட்சிப்பீடம் ஏறுவதை தவிர்க்க இயலாது என எச்சரித்துள்ளனர். சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தை முழுமைப்படுத்தி மக்கள் மத்தியில் செல்ல உள்ளதாக அமைச்சர் ஜோன்சன் பெர்னாடோ தெரிவித்துள்ளார். சவால்களைக் கண்டு ஒருபோதும் பின்வாங்காது கோவிட் தாக்கத்திற்கு மத்தியில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தை முழுமைப்படுத்தி மக்கள் மத்தியில் செல்வோம் என நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார்.
வீரக்கடிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற 1500 சாலையின் மக்கள் பாவனைக்க திறந்த கை பண்டுகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதார பாதிப்பு, கோவிட் தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் 2019 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தை தொடர்ந்து பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த கோவிட் 19 தடுப்பூசி செலுத்திய நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னிலை வகிக்கிறது. கோவிட் தாக்கத்தினால் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் முடக்கி வைக்கவில்லை. தற்போது 1500 சாலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் மாதம் 2400 வீதிகள் மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படும். நாட்டின் முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுபுறம் விவசாயத் துறையினை பாதுகாக்க பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குளங்களை புனரமைக்கும் திட்டம் தற்போது நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. சேதன பசலை திட்டம் சிறந்ததாக காணப்பட்டாலும் அது சவால் மிக்கதாக காணப்படுகிறது. ரசாயன உர பாவனையினால் பாதிப்பு ஏற்பட்டதன் பின்னர் வைத்தியசாலைகளை நிர்மாணிக்காமல் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னர் அதனை தடுப்பதற்கான செயற்திட்டத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளமை பெருமை கூறியது. சுபேட்சமாக எதிர்கால கொள்கை திட்டத்தை தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்றுவோம். நல்லதை செய்தாலும் விமர்சிக்கும் பலவீனமான எதிர்கட்சியினர் உள்ளனர். விமர்சனங்களுக்கு மத்தியில் அபிவிருத்தி பணிகளை தொடர்வோம். கொரோனாவில் கேகரல பகுதியில் கடத்தப்பட்ட சொகுசு கார் மீட்கப்பட்டுள்ளது. குருநாகில் கொகரெல்ல பகுதியில் வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடத்தப்பட்ட சுமார் 9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் மாலபி பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபரின் வீட்டிலேயே கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காரை திருட வந்த சந்தேக நபர்களின் ஜீப் வாகனமும் அவர்கள் வசமிருந்து கைத்துப்பாக்கியொன்றும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொகரெல்ல பகுதியில் உள்ள வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் கடந்த 2ஆம் தேதி கடத்தப்பட்டது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் என கூறிக்கொண்டு பலவந்தமாக வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்திய கும்பலொன்று காரையும் கடத்தி சென்றமை குறிப்பிடத்தக்கது. போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 6 பெண்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் ஹஸ்திகளிய பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப்பொருள் தொடர்பில் சோதனைக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகளின் குழுவை தாக்கிய குற்றச்சாட்டில் 6 பெண்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பிரதேச போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் போலீஸ் பரிசோதகர் மற்றும் கான்ஸ்டபிள் ஆகியோரின் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர். ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போது குழுவொன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது அவர்களது எதிர்காலத்திற்கு சிறந்ததென வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் வெளிநாட்டுக்கு செல்வது பிரச்சினைக்குரியது அல்ல என்றும் அது அவர்களின் எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தங்களது வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாகவும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். அது தவறான விடயமில்லை. வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் எப்போதும் அந்த நாடுகளிலேயே வாழ்வதில்லை. இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்லும் பெரும்பாலானோர் மீண்டும் நாடு திரும்புகின்றனர். அத்துடன் நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணியை அவர்கள் பெற்றுத் தருகின்றனர் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகையிரத சேவைகள் நாளை முதல் மேல ஆரம்பிக்கப்படுகிறது. நகரங்களுக்கு இடையிலான கடுகதி புகையிரத சேவைகள் நாளை முதல் மேல ஆரம்பிக்கப்படும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான அலுவலக புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் 7 மணியின் பின்னர் தூர மற்றும் குறுந்தூர புகையிரத சேவைகள் என்பன வழமை போன்று இடம்பெறுவதில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள முறைமைக்கு அமைய 7 மணியின் பின்னர் பயணிகளின் அவசியத்தன்மை கருதி மாத்திரம் புகையிரத சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது 180 முதல் 200 புகையிரத சேவைகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமியாளர் தம்பிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார்.
நாளை முதல் காங்கேசன்துறை வரை இடம்பெறும் நகரங்களுக்கிடையிலான புகையிரத சேவையை மீண்டும் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு முதல் கண்டி வரையில் சேவையில் ஈடுபடும் நகரங்களுக்கு இடையிலான புகையிரத சேவையும் நாளை முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் மண் சரிவு காரணமாக பதுளைக்கான புகையிரத சேவை தொடர்ந்தும் தடைப்பட்டே காணப்படும். நிலைமை சீரானதன் பின்னர் அந்த புகையிரத சேவையும் மீள ஆரம்பிக்கப்படும். யாழ்தூவி புகையிரதம் தற்போது யாழ்ப்பாணத்திற்கான சேவையில் ஈடுபடுகிறது. இணைய புகையிரதங்களையும் சேவையில் ஈடுபடுத்த எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். அதேநேரம் அடுத்த கலந்துரையாடல்களில் இரவு நேர அஞ்சல் புகையிரத சேவைகளையும் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டால் எதிர்காலத்தில் பாரதூரமான நிலைமை உருவாகும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதனை சாதாரண விடயமாக கருதிவிட முடியாது. எனவே மக்கள் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டால் எதிர்காலத்தில் பாரதூரமான நிலைமை உருவாகும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நாட்டில் மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை காண முடிகின்றது. இவ்வாறு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதை சாதாரணபடியாக கருதிவிட முடியாது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி, கைகளை கழுவுதல் உட்பட சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றாமையே இதற்கு பிரதான காரணமாகும். எனவே சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு கோருகின்றோம். அத்துடன் நாட்டில் தற்போது பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளது. வணிக மற்றும் பொருளாதார நடைமுறைகள் முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்காலத்தில் பாரதூரமான நிலைமை உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.